இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி தக்காளி கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். நினச்சதும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றை சேர்த்துட்டு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருங்க. இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால தக்காளி கறி கூடுதல் சுவையோடு இருக்கும். இப்போ இதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 4 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் கெட்டியான தேங்காய் பால் 1 கப், 100 ml சேர்த்து கலந்துக்கோங்க. காய்கறி இல்லாத சமயத்தில் இது போல் ஒரு சைட் டிஷ் ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் கொதித்ததும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இந்த சுலபமான தக்காளி கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.